Hello guys, welcome back to Photography Tamizha YouTube channel. Today in this video, we will talk about Instagram la photo post pannirundhen. Photo post panna comment la enna pottundanga indha mari neenga eppadi edit pannirundinga appadina kettanga. Phone la edutha or photo eppadi edit padradhu appadina na already or video pottundhen adu paakalana i button la kudukka marakam poi paarenga. Indha video nama edha pathi paaka porom appadina or normalana photo va eppadi manipulation adhaadu background vandu eppadi change pandradhu perfect a to z vara eppadi change pandradhu appadina nama paaka porom. Indha video skip pannaama pathina indha oru video paatha podhu ungalukana ella basic ana Now, we will basic pattern. முதல்ல வந்து ஒரு போட்டோக்கு தேவையானது அந்த பேக்ரவுண்ட் வந்து கட் பண்ணி எடுத்துறணும். ஒண்ணே நம்ம வரைஞ்சி எடுக்கிறது என்ன பொறுத்தளவு பெட்டர். ரிமூவ் பேக்ரவுண்ட்ல போனீங்கன்னா கிளாரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடும். சோ வந்து இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஆப் என்னன்னா ஸ்கெட்ச்புக் அப்படிங்கற ஆப் தான். இந்த ஆப் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் வேணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லனா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அது வந்து இந்த வீடியோ வந்து 1000 லைக் வந்தா கண்டிப்பா நான் ஒரு சூப்பரான வீடியோ போடுறேன். இப்போ வந்து நம்ம பாத்தறலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம चूஸ் பண்ற ஒரு ஃபர்ஸ்ட் சூப்பரான ஒரு பேக்ரவுண்ட் வந்து चूஸ் பண்றோம் நெக்ஸ்ட் வந்து ஒரு போட்டோ चूஸ் பண்றோம் இதுல வந்து முதல்ல வந்து நம்ம எடுத்த போட்டோவை கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ணிட்டு அது ரொம்ப ஹைலைட் கூடி இருக்கும் கம்மியா இருக்கும் அதனால கலர் கரெக்ஷன் பண்ணிட்டு ஃபேஸ்ல உள்ள பிப்பிள ரிமூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த போட்டோவை அந்த போட்டோ கூட ஜாயின் பண்ண போறோம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படினா இந்த ரெண்டு போட்டோவும் இப்ப மெர்ஜ் ஆயிரும் நம்ம எடிட் பண்ணிட்டு மெர்ஜ் ஆயிரும் அதுக்கு அப்புறம் ஒரு கலர் கரெக்ஷன் பண்ண போறோம் இத பத்தி ஒரு ஃபுல் வீடியோ போட்டுருக்கேன் ஐ பட்டன் கொடுக்கிறேன் மறக்காம போய் பாருங்க இப்போ இத வந்து நம்ம எப்படி எடிட் நம்ம இன்னைக்கு வந்து இந்த போட்டோவை தான் எடிட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த போட்டோவை நம்ம என்ன பண்ணோம் அப்படினா உங்க கேலரியில இருந்து நேரா ஷேர் கிளிக் பண்றீங்க அப்படியே Adobe Lightroom க்கு வந்து கன்வெர்ட் பண்ணிருங்க இது எதுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்றேன் அப்படினு நான் சொல்றேன் இப்போ வந்து நான் போயிட்டு Adobe Lightroom எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு அதுக்குள்ள போணுமே Adobe Lightroom க்கு வந்தாச்சு Adobe Lightroom ஓட பொது வெர்ஷன் மோட் எல்லாமே அன்லாக் பண்ணி புது ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணது அப்படி நான் ஒரு வீடியோ போட்டுருக்கேன் மறக்காம போய் பாருங்க ஐ பட்டன்ல கொடுக்கிறேன் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுல ஆப் லிங்க் கொடுத்திருக்கேன் இதில் நம்ம எடுத்த ஃபோட்டோ எங்கே இருக்குன்னு தெரில ரொம்ப ஃபோட்டோ கிடக்கு ஸோ வந்து கிடச்சிச்சு இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளை கலர் ஆக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வெட்டி எடுக்கும்போது நம்மளோட போர்ஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அதுக்கு வந்து முதல்ல என்ன பண்ணோம் லைட்டை கிளிக் பண்ணுறோம் லைட்டை கிளிக் பண்ணிட்டு பிளாக்கை வந்து நான் லைட்டை கம்மி பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு அந்த மாதிரி தான் பண்ண பிடிக்கும் உங்களுக்கு வேணா இதில் ஒயிட்டு கூட்டிக்கலாம் எல்லாம் கலர் பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் எக்ஸ்போஸ் வேணாலும் நீங்கள் கூட்டிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம் கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மிக்ஸை கிளிக் பண்ணி ஆரஞ்சு கலரை கிளிக் பண்ணி லூமினஸை கூட்டுறோம் அது எதுக்குன்னா முகத்தை வந்து வெள்ளையாக்கிறதுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு கலர் வேறு ஏதாவது கலர் வேணுன்னா மறக்காமல் நீங்கள் மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த கலர் மிக்ஸ் இருக்குது பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா அதில் இருக்க டெக்ஸ்டரை வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு 9 or 10 கூட்டிக்கோங்க ஏன்னா அது ஃபோட்டோவோட கிளாரிட்டியை வந்து கூட்டி தரும் அப்படியே மேலே தள்ளிட்டிங்க அப்படின்னா ஒன்றுமே இருக்காது பக்கத்தில் உள்ளதை கிளிக் பண்ணுறீங்க அதில் வந்து ஷார்ப்பனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருங்க ஏன்னா நம்ம மேனிப்புலேஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோட்டோ வந்து நல்ல ஷார்ப்பனாக இருக்கணும் இந்த அளவு போதும்னு நினைக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு பார்க்கலாம் இந்த மாதிரி இருந்ததை ஷார்ப்பன் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இதை வந்து ஷேர் பண்ணி சர்வ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து நம்ம Adobe Sketchbook அந்த ஸ்கெட்ச்புக் ஆப்பில் தான் பார்க்க போகிறோம் ஆப் ஓப்பன் பண்ணுறீங்க ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு நியூ ஸ்கெட்ச் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து கஸ்டம் அப்படி இதை கொடுத்துட்டு மேலே இருக்கிறது 2000 கீழே இருக்கிறது 3000 கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க கீப் ப்ரொபோஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து விட்டு இதை டிக் பண்ணிடுங்க டிக் பண்ணியாச்சு அடுத்து கீழே இருக்க டிக்கை கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆயிரும் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் நம்மளோட ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து கிளிக் பண்ணுறீங்க கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து இம்போர்ட் இமேஜ் அப்படின்ற மாதிரி அதை கொடுத்துருங்க அப்புறம் வந்து இதை கிளிக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் இருக்கிற அந்த ஒரு இமேஜ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இமேஜை கிளிக் பண்ணி நம்ம எதில் வந்து நம்ம இமேஜ் சேவ் இருக்குன்னா Adobe Lightroomல சேவ் ஆகிருக்கும் அதை கிளிக் பண்ணி கொடுத்துருங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஓப்பன் ஆகும் ஓகே அது வந்து ஃபிட்டாக வந்து ஓப்பன் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து டிக் பண்ணி கொடுத்துடலாம் டிக் பண்ணி கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற டூல் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து பென்சில் எரேசர் எல்லாமே இருக்கும் செகண்டாக இருக்கிற டூலை செலக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றத செலக்ட் பண்ணிடுங்க ஏன்னா என் டவுசர் தெரியக்கூடாது ஸோ வந்து அதை வந்து க்ராப் பண்ணிட்டு டிக் பண்ணிட போகிறேன் பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு இந்த பென் டூல் இருக்குது பார்த்தீங்களா இந்த டூலை செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து லீகசி அதில் வந்து எரேஸ் அப்படின்னு இருக்கும் அந்த லாஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு அதை செலக்ட் பண்ணிட்டு செட்டிங்ஸை செலக்ட் பண்ணுறீங்க இதில் வந்து நீங்கள் சைஸ் கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் வந்து எந்த அளவுக்கு வந்து அது அமௌண்ட் ஆஃப் எரேஸ் வேணும் அப்படின்னு கொடுத்துட்டு சும்மா ஸ்க்ரீனில் டச் பண்ணி எரேஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க எரேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ எப்போ இருக்குன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம பேக்ரவுண்டை வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் உங்கள் தலைக்கிட்ட வந்து ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்கும் என்ன அப்படின்னா அந்த ஹேரை வந்து எப்படி வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு அதுக்கு வந்து நம்ம எரேசர் டூல் செலக்ட் பண்ண பார்த்தீங்களா அது பக்கத்துலேயே ஒரு டூல் இருக்குது அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க சைஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்புறம் வந்து எரேஸ் பண்ணுங்கள் ஏன்னா அது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக எரேஸ் ஆகும் ஸோ வந்து நம்ம வந்து இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிடலாம் இப்போ நான் வந்து எரேஸ் பண்ணி காட்டுற மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக அப்படியே எரேஸ் ஆகும்போது அந்த ஹேர் வந்து நல்ல திக்காக இல்லாமல் ஒரிஜினல் ஹேர் மாதிரியே இருக்கும் நம்ம தலையெல்லாம் எரேஸ் பண்ணிட்டோம் அந்த எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் வந்து அந்த ரெண்டாவது டூலில் கிளிக் பண்ணி இதில் வந்து இம்போர்ட் இமேஜ் அப்படின்றத செலக்ட் பண்ணிடுங்க அப்புறம் ஃபஸ்ட் இருக்க பிக்சரோட இதை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க அப்புறம் வந்து நேராக வந்து அது வந்து எங்கே நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் எங்கே வச்சுருக்கீங்களோ அதை போய் செலக்ட் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணலாம். இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆயிரும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை வேறு எதாவது எரர் வந்தால் நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு. அதுக்கெல்லாம் சொல்யூஷனும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கெட்ச் புக்கோட ஒரு ஃபுல் வீடியோ வந்து நான் போடுறேன். அப்புறம் வந்து இது நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி பெருசாக்கி வச்சுக்கலாம். ஓகே, பெருசாக்கி வச்சு டிக் பண்ணிடலாம். டிக் பண்ணதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, அதுக்கு பக்கத்தில் இருக்க லேயரை கிளிக் பண்ணி இதை வந்து கீழே இழுத்து போட்டுருங்க. இல்லைனா நம்மளோட ஃபோட்டோ வந்து மேலே இழுத்து போட்டுருங்க. வாடா ராஜா வரமாட்டேங்கிறான். அப்படி செலக்ட் பண்ணி மேலே இழுத்து போட்டோன்னா வந்துடுது. நெக்ஸ்ட்டு வந்து அந்த லேயர்லேயே கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து கலர் பேலன்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம பேக்ரவுண்ட் இந்த கலர் வந்து எந்த கலரில் சேஞ்ச் ஆகணும் அப்படின்ட்டுருக்கு. நான் நல்ல ஒரு ரெட்டிஷ் கலரில் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இந்த கலரில் இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்துட்டு டன் கொடுத்துடலாம். டன் கொடுத்ததுக்கப்புறம் இது ஒரு நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் பேக்ரவுண்ட் எந்த பேக்ரவுண்டும் எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதை கிளிக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு ஷேர் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு சேவ் டிவைஸ் அப்படின்னு அதை கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம ஒரு வந்து பேக்கப் வந்து ஒன்று எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. இது சேவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை அப்படியே அடோப் லைட்ரூம்க்கு வந்து ஷேர் பண்ணணும். ஸோ வந்து இது சேவ் ஆக வந்து டிலே ஆகுது. உங்களுக்கு வந்து அடோப் லைட்ரூம் பற்றி தெரிலனா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். இப்போ வந்து இந்த டவுன்லோட்ஸ்லாம் கேட்டுருக்கு. இதில் வந்து எந்த ஃபோட்டோ நமக்கு வேணுமோ அந்த ஃபோட்டோ கொடுத்துட்டு நம்ம ஜஸ்ட் வந்து சேவ் கொடுத்துட்டோம்னா அந்த ஃபோட்டோ வந்து சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஷேர் அப்படின்னு இருக்குதுல அதர்ஸ் கொடுத்துருவோம். அதர்ஸ் கொடுத்தோன்னா இது வந்து கொஞ்சம் லோட் ஆகிட்டு எதில் வரணும் அப்படின்னு கேட்கும். நீங்கள் அப்படியே டேரெக்டாகவும் அடோப் லைட்ரூமில் ஷேர் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா கேலரியில் போய்ட்டு அடோப் லைட்ரூமில் ஷேர் பண்ணிடலாம். இப்போ வந்து அடோப் லைட்ரூமில் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கலர் கரெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ லைட் ரூமில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம் நம்ம ஃபோட்டோ வந்து. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லைட்டை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு இதில் இருக்கிற பிளாக்கை வந்து லைட்டாக கம்மி பண்ணி வச்சுக்கலாம். லேசாக ஒரு பொடிக்கு கம்மி பண்ணி வச்சுட்டு அப்புறம் இங்கே இருக்கிற அந்த ஷார்பன் பண்ணுவோம் தெரியுமா, அந்த டூல் எஃபெக்ட்ஸ் பக்கத்தில் கிளிக் பண்ணி ஷார்பனிங்கை வந்து நீங்கள் நல்லா கூட்டி வச்சுக்கோங்க. ஒரு மேக்ஸிமம் ஒரு அளவு கூட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதையும் கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க. அதை கூட்டினா நல்ல ஸ்மூத்தான ஒரு ஃபோட்டோ கிடைக்கும். ஸோ வந்து அது பக்கத்தில் இருக்கிற அந்த எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணி இதில் வந்து டெக்ஸ்டரை வேணால் நீங்கள் லைட்டாக கூட்டிக்கலாம், இல்லைனா கூட்ட வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து விஜினிட்டி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த விஜினிட்டி வந்து கீழே இறக்கிடுங்க. கீழே இறக்குனா இந்த ஒரு டார்க்கான ஒரு ஃபேடான லுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வேறு ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணணும், முகத்தை வெள்ளையாக்கணும் அதெல்லாம் இருந்தால் ஜஸ்ட் வந்து அந்த கலரை செலக்ட் பண்ணுறீங்க. அப்புறம் வந்து லைட்னஸோ எதை வேணால் நீங்கள் கூட்டிக்கலாம். சாச்சுரேஷன் கொஞ்சம் கூட்டிக்கலாம். அப்புறம் வந்து ரொம்ப கலர்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல விதமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நம்ம ஏதாவது வேறு எஃபெக்ட்ஸ் ப்ரெசெட்டோ எது வேணால் நம்ம போட்டுக்கலாம். பேசிக்காக லைட் ரூமில் வந்து ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதுதான் விஷயம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எப்படி வந்து ரீடச் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிம்பிள்ஸ் ரிமூவ் பண்ணுறது அதெல்லாம் எப்படின்னு தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதுக்காகவே ஒரு புதுசாக ஒரு வீடியோ போகலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறேன். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பை பை, see you.